I want to become a filmmaker, Pa. Abhinna? Cinema director, Albert. இந்த படத்துல ஒரு சீன் நல்லா வரணும்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அது தப்பா இல்ல ஒரு நல்ல டைரக்டர் இந்த சொசைட்டி நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பா ஆளாளுக்கு முடிஞ்சு தூக்கி வச்சிட்டு என்ற தப்பு நானே நீ சொல்றா என்ன தப்புட நானே நீ சொல்றா எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க நான் பண்ணனா போதுனே நீங்க எனக்காக பண்ணது எல்லாம் போதும் ஆசையில நான் இழந்ததெல்லாம் போதும் வேணா ப்ளீஸ் அப்படி என்னடா இழந்த இன்னும் உங்களுக்கு புரியலையானே நான் சினிமாவுக்கு வரப்போ என்கிட்ட என்ன இருந்துச்சோ இப்போ என்கிட்ட என்ன இல்லையோ அதை இழந்துட்டேன் சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டேன் உங்களால் உங்களுக்கு எப்பவுமே உங்கள் கதையை நல்லா பண்ணணும் தான் பார்ப்பீங்க ஆனால் எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்க மாட்டீங்க டே உனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னா 1000 தடவை யோசிப்பேன்டா யோசிப்பீங்க 1000 தடவை இந்த கேரக்டர் பண்ணுவானான்னு யோசிப்பீங்க இவனுக்கு என்ன வரும் இவன் என்ன பண்ணுவான்னு யோசிக்க மாட்டேங்க என்கிட்ட பேசினாதானே உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் எது வந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசுறீங்க என்கிட்ட பேசுங்கண்ணே ஃப்ரெண்ட்லியா இருங்கண்ணே என்கிட்ட இதுதான்டா எப்பவுமே நான் சொல்லுவேன் சொல்லுவீங்கண்ணே ஆனா இருக்க மாட்டேன் ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் நீங்க தான் என் கையில கொடுத்தீங்க அதான்டா உனக்கு சரியான கதை நீயே கன்வின்ஸ் பண்ணிருவீங்க எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாண்ணே கோவத்துல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு கத்தனம் போல இருக்கும் கேமராமேன் கிட்ட போடா அப்படின்னு அனுப்புவீங்க நானும் போவேன் ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரேமையும் நீங்களே அவங்ககிட்ட சொல்லிட்டா நைட்மேன் சிரிக்கிறானே என்னை பார்த்து ஏ தம்பி வாடா படம் பண்ணலாம் அப்படின்னு நானும் ஏதோ ஆக்ட் பண்ணலாம்னு ஆசையாக வருவேன் ஆனால் அப்பவும் என் கையில் ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து ஓரமாக நிற்க வச்சுருவீங்கண்ணே எல்லாத்தையும் விட டயலாக் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தா வர மாட்டேங்குதுண்ணே ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாதுண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்க முடியாமல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்க முடியாமல் நரகம்னு கோவம் வெறுப்பு ப்ரெஸ்யூஷன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் பேப்பரை கிழிச்சு போட்டேன்னு எனது ஸ்கிரிப்ட் பேப்பரை கிழிச்சிட்டியா எமோஷனல் ஓவர் வளர்ட்டுமே சரி சமாளிப்போம் அன்னிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பரே கொடுக்குறது இல்லை நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியாத போது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்னென்ன தெரியும் இப்போ என்னண்ணா நீங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்ட் பேப்பரை என் கையில் வச்சுக்கணும் அவ்வளோதானே நான் வச்சுக்கிறேண்ணே ஆனால் ஒன்றுண்ண இத்தனால டைலாக் எழுத சொல்றது ஸ்கிரிப்ட் எழுத சொல்றதுலாம் ஒரு மேட்டர் இல்லைண்ணே நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது இதில் இருக்க ஒரு ஒரு டைலாக்கும் மட்டமாக இருக்குது இவன் பிடிக்காம தான் எழுதியிருக்கான்னு தெரியும் அப்போ ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு கழுவி ஊற்றிட்டு உங்களை தானே செருப்பால் அடிப்பாங்க எதே என்ன செருப்பால் அடிப்பாங்களா அன்றைக்கி நீங்கள் தானே ஃபீல் பண்ணுவீங்க இத்தனால ஒரு டேரக்டராக நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் உங்களை ஒரு டேரக்டராக ஜெயிக்க வைக்கிறதுக்காக 24 வருஷமாக தோற்று போயிட்டே இருக்கேன்னு என்னது 24 வருஷமா டே உனக்கு வயசு 20 தான்டா அண்ணே சந்தோஷப்படுங்க ப்ரூஃப் இப்படி ஏதாவது எமோஷனலாக பேசினா தான் நல்லா வியூஸ் போகும் டே பக்கி பயில எமோஷனல் நீ நல்லா பண்ணாலே வியூஸ் அதிகமாக போகும் சரி சரி திரும்ப கண்டனுக்குள்ளவா இப்படி தோற்று போயிட்டே இருந்தா என்னடா என் சினிமா வாழ்க்கைன்னு ஒரு நாள் திரும்பி பார்க்குறேன் அங்கேயும் நீங்களும் நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்புறம் தானே இருக்கு நான் இல்லைண்ணே இத்தனால நான் சந்தோஷமாக இல்லைண்ணே சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணேன் இனிமேலாம் அப்படி தான் இருப்பேன் ஆனால் ஒன்றுண்ணே எனக்கு பிடிக்காத ஸ்கிரிப்ட் அப்புறம் என் கையில் கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் நினச்சி பார்க்காதீங்க ப்ளீஸ் என்னாச்சுண்ணே நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினச்சி நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் உங்கள் சந்தோஷத்தெல்லாம் பறிச்சுட்டு தான் நான் சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியல என் படத்தை பார்த்துட்டு 1000 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது எனக்கு பெரிய விஷயம் இல்லைடா ஆனால் உன்னை கை காட்டி நீ தாண்டா அடுத்த டேரக்டர் சொல்லுவாங்க அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைடா ஐ எம் சாரிடா என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா இத்தனை நாள் எல்லா கஷ்டத்தையும் ஒன்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன்டா அதனால தானே நான் சொல்ல நான் சொன்னால் நீங்கள் இப்படி ஆகிடுங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே அதனால தானே என் கையை உங்கள் கைக்குள்ளேருந்து உங்களுக்கு தெரியாமலே எடுக்கணும்னு பார்த்தேன் ஆனால் இப்போ கூட உங்கள் கை என் கையில் ஸ்கிரிப்ட் பேப்பர் தானே கொடுத்துட்ருக்கு எங்கே போகிற போய் அடுத்த பத்து ஸ்கிரிப்ட் எழுது பா அட சண்டால கடைசி வரைக்கும் நீ என்னை நடிக்கவே விட மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.